தமிழகத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டும் முதல் பெண் கடமைக்கு சன்மானம் வாங்கினால் கடவுளே மன்னிக்க மாட்டார் தமிழகத்தில் முதல் ஆம்புலன்ஸ் வாகன பெண் ஓட்டுநர் கயல்விழி வயது முப்பத்தி இரண்டு தைரியத்தின் அடையாளம் மன உறுதியின் மற்றொரு வடிவம் பட்டாளத்தில் வசிக்கும் இவர் கடந்த ஏழு ஆண்டுகளாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் ஓட்டி வருகின்றார் ஆண்களுக்கு நிகராக எல்லா துறைகளிலும் பெண்கள் வந்துவிட்டார்கள் அதிலும் ஒரு சில துறைகளில் பெண்கள் மிக குறைவாக இருந்தாலும் நாளுக்கு நாள் எல்லா துறைகளிலும் பெண்களின் ஈடுபாடு அதிகரித்துக் தான் செல்கின்றது அந்த வகையில் கல்பனா சாவ்லா போன்ற விண்வெளி வீராங்கனை முதல் ஆம்புலன்ஸ் ஓட்டும் அளவிற்கு திறமையான பெண்கள் நம் இந்தியாவையே பெருமைப்படுத்தி வருகின்றார்கள் அதற்கெல்லாம் உதாரணமாக இன்று தமிழகத்தில் முதல் முதலாக ஒரு பெண் பலரது உயிரை அவசர நிலையில் காக்கும் ஆம்புலன்ஸை இயக்குகின்றார் என்றால் எந்த அளவிற்கு திறமை வாய்ந்தவராக இருப்பார் என்பதை நீங்களே நினைத்து பாருங்கள் சென்னையின் சாலைகளில் இருசக்கர வாகனத்தில் செல்வதே ஒரு மிகப்பெரிய சவாலான செயல்தான் நீங்கள் எப்படி ஆம்புலன்ஸ் வாகனத்தை தைரியமாக ஓட்டுகின்றீர்கள் என் தைரியமே என் தன்னம்பிக்கையும் என் குடும்பத்தாரின் ஊக்கமும் தான் ஆம்புலன்ஸ் ஓட்டுவதால் எல்லோரும் துணிச்சலான பெண் என்பார்கள் ஆனால் துணிச்சலோடு திறமையான பெண்ணாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் காரணம் சேவை சம்பந்தமான வேலையில் இருக்கின்றேன் என் ஒரு நிமிட தாமதம் கூட ஒருவரது உயிரை பறிக்கலாம் அதனால் துணிச்சலோடு திறமையும் இருந்தால்தான் சவாலான சென்னை சாலைகளில் வண்டி ஓட்ட முடியும் நான் சிறிது கவனம் பிசகினாலும் என் பாலினத்தை காரணம் காட்டி பெண்தானே என்று விமர்சிப்பார் அந்த விமர்சனத்தை என்னால் ஏற்க முடியாது எப்படி ஓட்டுநர் பணிக்கு வந்தீர்கள் என்று கேட்டேன் பொதுவாக வாகனங்களை இயக்குவது எனக்கு பிடிக்கும் அதனால் கற்றுக்கொண்டேன் முதலில் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலம் ஆட்டோ ஓட்ட கற்றுக்கொண்டேன் குடும்பத்திற்கு உதவியாக இருந்தேன் பின் கனரக வாகனம் முறையாக ஓட்ட கற்றுக்கொண்டேன் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை பதிவு செய்தேன் நேர்காணல் அழைப்பு வந்தது தேர்வில் வென்றேன் விரும்பிய வேலை கிடைத்தது உங்கள் பாதை பயணம் பாதுகாப்பானதா என்று கேட்டேன் பாதை நான் தீர்மானிப்பதல்ல பயணம் குறித்து நான் தீர்மானிக்க முடியும் அலாரம் அடித்து வண்டி ஓட்டுவதால் பாதி பேர் வழிவிடுகின்றார்கள் இன்னும் சில பேர் வண்டி கூடவே போனால் தாங்களும் சீக்கிரமே என்று நினைத்து ஆம்புலன்ஸ் கூடவே வருவார் பொதுமக்கள் வழிவிட்டாலும் சரி வழிவிடவில்லை என்றாலும் சரி கிடைக்கும் வழியில் லாபமாக பாதுகாப்பாக சரியான நேரத்தில் ஆம்புலன்ஸை கொண்டு வந்து விடுவேன் அதற்கு போக்குவரத்து துறை அதிகாரிகள் மிகவும் ஒத்துழைப்பு தருவார்கள் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் மறக்க முடியாத பாராட்டு என்றால் எதை சொல்வீர்கள் எல்லோரும் பாராட்டுவார்கள் சிலர் அன்பளிப்பும் கொடுக்க முன் வருவார்கள் ஆனால் நான் நாசுக்காக மறுத்து விடுவேன் ஓட்டுநராக என் வாகனத்தில் வருவோரின் உயிரை காக்க வேண்டியது என் கடமை கடமையை செய்ய சன்மானம் வாங்கினால் கடவுள் மன்னிக்க மாட்டார் கடந்த ஏழு ஆண்டுகளாக தினசரி ஆம்புலன்ஸில் உட்காரும் போது பொதுமக்களே ஆல் த பெஸ்ட் என்று வாழ்த்துவார்கள் இந்த ஓட்டுநர் வேலைக்கு வந்ததால் நீங்கள் இழந்தது என்று கேட்டேன் என் குழந்தை என் அருகாமையை இழக்கின்றாள் நானும் தான் ஆனால் வேலை என்றால் குடும்பம் எனக்கு இரண்டாம் பட்சம்தான் என் குழந்தையை என் தாய் பராமரிக்கின்றார் ஆம்புலன்ஸ் ஓட்டும் போது குழந்தை அழுகின்றது என தொலைபேசி வந்தால் கூட எடுக்க மாட்டேன் சுயநலம் பார்ப்போர் சேவையில் இருக்க முடியாது இறைவனிடம் வேண்டுவது நோய்களோடு மனிதன் பிறக்க கூடாது நோயால் இறக்கவும் கூடாது இதுவரை நான் ஒரு விபத்து கூட ஏற்படுத்தியதில்லை எவ்வளவு பதச்சமாக இருந்தாலும் இனியும் ஏற்படுத்த மாட்டேன் மேலும் இதன் மூலம் தமிழகத்திலேயே ஆம்புலன்ஸை இயக்கும் முதல் பெண்மணி என்கின்ற பெருமை பெற்றிருக்கின்றேன் உயர்ந்த சேவைகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த வேலையை தேர்வு செய்து தற்போது இந்த பணியை மேற்கொண்டு வரும் இந்த பெண்ணிற்கு தமிழகம் முழுவதிலும் இருந்து வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன ஆண்களுக்கு நிகராக சபரிமலைதான் ஏற வேண்டுமா என்ன இப்படி உயிர்காக்கும் சேவைகளில் கூட பெண்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளலாம் என்று சமூக வலைதளங்களில் பரவலாக ஒரு கருத்து பரவி வருகின்றது மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சென்னை தமிழ் நியூஸா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க